கிட்ட சார்ஜர் ஒன்று எடுத்திருக்கேன், நீங்களும் இதுமாரி ஒரு பெஸ்ட்டு சார்ஜர் அப்படின்னு நானும் ஒரு பேட்ரி ஒன்று எடுத்திருந்தேன். இதில் ஒரு சார்ஜர், ஒரு டிசி மோட்டர் ஒன்று எடுத்திருந்தேன். இது இதுக்கு ஒரு பென் நிப்பு இருக்குங்களா, அது ஒன்று எடுத்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கம்பி, அதாவது ஒரு கம்பி கன் பண்ணி எஜ்ஜில் மட்டும் ஷார்ப்பாக இருக்குது, உங்களுக்கே தெரியும் எஜ்ஜில் மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு சுவிட்சு வேணால் எடுத்துக்கலாம், எனக்கு சுவிட்சு தேவையில்லை, அப்புறமா கூட போட்டுக்கலாம். ஓகே, இதுமாதிரி மோட்டர் எடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் பெண்ணு போ அந்த யூடியூப்லாம், அதில் லைட்டாக கேஸ் லைட்டர் காமிச்சிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் கேஸ் லைட்டர் காமிச்சு லைட்டு ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், அழுத்தி போதும் இல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஷன் ஆகும், இந்த கம்பி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா எலிஷன் ஆகாது, கொஞ்சம் வளைஞ்சு இருந்துச்சுன்னா செம்மையாக எலிஷன் ஆகும். ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு அழகாக ஸ்ட்ரெயிட் பண்ணிருக்கீங்க, இன்னும் செம்மையாக சுற்றணும், எனக்கு அப்போ கூட லேட்டாக எலிஷன் ஆகுது. ஓகே, நம்ம வந்து ட்ரில்லருக்கு இந்த ட்ரில்லிங் இது செஞ்சாச்சு, இந்த ட்ரில்லிங் கம்பி இதுக்கு இப்போ பவர் சப்ளை சுவிட்ச் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அங்கே கனெக்ட் பண்ணலாம். Bye friends.